அன்பார்ந்த நண்பர்களே பார்வையாளர்களே இன்றைய பதிவிலே மூன்று காணொலிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஒன்று இந்த நாட்டினுடைய பிரதமராக முதன் முதலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு நுழைவதற்கு முன்பாக பாராளுமன்றத்தினுடைய கட்டிடத்திற்கு முன்பு விழுந்து வணங்கக்கூடிய ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே அரசியல் அமைப்பு சாசனத்தின் முன்பாக வணங்கி இருக்கக்கூடிய ஒரு செயல் மூன்றாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினத்திலே அந்த ராமர் கோயில் அடிக்கடல் நாட்டு விழாவிலே பாரத பரமர் அந்த பூஜையிலே கலந்து கொண்ட ஒரு படம் ஆக இந்த மூன்றையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்பது சொல்வது பொருத்துமா என்கின்ற கேள்வி எழுகின்றது இந்த நாட்டினுடைய சட்டத்தை இயற்றிய பதாமகர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் என்பது ஒரு மதச்சார்பற்ற கோட்பாட்டை தழுவி நிற்கிறது என்று திட்டவட்டமாக பரையறை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற அந்த விஷயம் என்பது மதச்சார்பு உள்ள ஒரு தன்மையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்றத்திலே முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு உரையினை ஆற்றினார்கள் அதிலே அவர் மிக தெளிவாக சொன்னார்கள் மதச்சார்பற்ற இந்தியா என்பது ஒன்று மட்டுமே இந்தியாவை நிலைத்திருக்க செய்யும் மாறாக மதச்சார்பான இந்தியா என்பது நாட்டை சீர்குலைத்து இடம் என்று திட்டவட்டமாக நாடாளுமன்றத்திலே அறிவித்தார்கள் இதே கருத்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நாடு ஜனநாயக நாடாக திகழ வேண்டும் என்று சொன்னால் அது மதச்சார்பன்மையிலே பன்முகத்தன்மையிலே ஜனநாயகத்திலே பற்றி நிற்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இந்த நேரத்தில் ராம ஜென்ம அந்த பூமி விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினாலும் அது இன்னொன்றையும் மிக அழுத்தமாக சுட்டி காட்டியது அதாவது என்னவென்று சொன்னால் பாபர் மசீதி டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடித்த ஒரு செயல் என்பது அது ஒரு காட்டு பிராண்டித்தனமான செயல் என்றும் சட்டப்பூர்வமற்ற அல்லது அரசியல் சாசனத்திற்கு விரோதமான ஒரு குற்றச்செயல் என அது தீர்க்கமாக கூறியது எந்த இடத்தை ஒரு குற்றச்செயல் நிகழ்ந்த இடமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்கின்ற தீர்ப்பனையும் அது வழங்கியது என்பது ஒரு விசித்திரம் தான் ஆனாலும் கூட இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகின்றோம் அந்த ராமஜென்ம பூமி விவகாரத்திலே பாபரி மசூதி என்கின்ற அந்த மசூதி இடிக்கதற்கு அன்றைக்கு லால் கிருஷ்ண அத்வானி நடத்திய அந்த ரத யாத்திரையிலே ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் மக்கள் பலி கொடுக்கப்பட்டது ஆகவே அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே அது ஒரு குற்ற செயல் என்று அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பணியும் நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு விசித்திரமான விஷயமாக தான் பார்க்கின்றேன் ஒரு காலத்திலே சோமநாதனுடைய கோயிலை மறு கட்டுமானம் செய்திடும் பணியிலே அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்று சொன்னபோது அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த நேரு அவர்கள் நிச்சயமாக அரசினை அரசு அது போன்ற காரியங்களிலே ஈடுபடாது என்று தெளிவுபடுத்தியதோடு அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அந்த குடியரசுத் தலைவர் அவர்களை அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்காமல் செய்யக்கூடிய ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள் ஆகவே அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர் தனிப்பட்ட முறையிலே அதை நான் ப பங்கேற்கிறேன் என்று சொன்னாலும் கூட இந்த நாட்டினுடைய பாரத பிரதமராக இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய காவலராக அரசியலமைப்பு சாசனத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை அவ்வாறு தெளிவுற சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விவகாரத்திலே பூமி அந்த கட்டுமான பூசையிலே நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை ஏன் அழைக்கப்படவில்லை என்பதற்கு வெளிப்படையான காரணம் சொல்லவில்லை ஆனால் பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடி பல நூற்றுக்கணக்கான தலித் சாமியார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவர் கூட இந்து சாமியார்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அழைக்கப்படவில்லை என்று செய்திகள் வருகின்றன ஆகவே அதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய குடியரசுத் தலைவரும் அழைக்கப்படவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக இந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த நாட்டு மக்களினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்ட போராடிய மகாத்மா காந்தி அவர்களினுடைய ஒரு நிகழ்ச்சியை இந்த நேரத்திலே பதிவு செய்வது என்பது அவசியம் என்று கருதுகின்றேன் அதாவது டெல்லியிலே நடைபெற்ற அந்த சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற அந்த கலவரங்களிலே உச்சத்தில் இருக்கும்பொழுது காந்தியடிகள் அதிலே தலையிட்டு மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்க இந்துக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் அந்த ஒற்றுமையை பாதுகாத்திடவும் அதே போன்று அந்த இஸ்லாமியர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட மசூதிகளை மீண்டும் அவர்களிடமே தர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் என்று அவர்கள் அறுதியிட்டு தன்னுடைய அந்த ஆன்மீக பணியிலே கூட அதை சொன்னார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று என்று சொன்னால் ஈசனம் அல்லது அல்லாவும் என்பது உங்களுடைய கடவுளினுடைய பெயர்கள் இறைவனே இவர்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனையை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உம்முடைய குழந்தைகள் என்று நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனையை இவர்களுக்கு தர வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் விரும்பினார்கள் அதுதான் அந்த பாடலினுடைய முக்கியமான அம்சமாகும் ஆகவே அத்தகைய மக்கள் ஒற்றுமைக்காக நின்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக மகாத்மா காந்தி நாதுராம் காட்ஸ் கோட்ஸே என்கின்ற ஒரு இந்து மதவரியினாலே சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆக அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ராம்லீலா மைதானத்திலே நடைபெற்ற அந்த காந்தி ஜெயந்தியிலே சொ சொன்னார்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மதத்திற்கு எதிராக தன்னுடைய கையை தூக்கினால் என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை அதை இறுதி வரை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கேன் அதற்கான எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு உள்ளே இருந்து வந்தாலும் சரி வெளியிலிருந்தால் வந்தாலும் சரி அந்த மதத்தின் சார்பாக நடக்கக்கூடிய எந்த மோதலையும் தடுத்திருத்திட என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நாட்டிலே பெரும்பான்மை வகுப்புவாதம் என்பது சிறுபான்மை வகுப்புவாதத்தை காட்டிலும் மிக மோசமானது என்று தீர்க்க தரிசனமாக எச்சரித்தார்கள் ஆகவே இன்றைக்கு அதனுடைய சோகங்களை அவருடைய தீர்க்க தரிசன பாதை பார்வைகளை இந்தியா வந்து இப்பொழுது கண்டு கொண்டு இருக்கின்றது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விவகாரத்திற்கு வருவோம் நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே அல்லது தனிப்பட்ட முறையிலே தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை இறை நம்பிக்கையை தெரிவிப்பது என்பதும் வணங்குவது என்பதும் அல்லது அவர் பரப்புவது என்பதும் தனிப்பட்ட முறையிலே அது அவருடைய சொந்த விஷயமாகும் ஆனால் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட ஒருவர் எந்த மதத்திற்கும் சார்பு இல்லாமல் சார்பற்று நிற்பது என்பதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அழகு மதச்சார்பின்மை கோட்பாட்டினுடைய அந்த பேரழகு இவர் சிதைக்கின்ற தான் இதை பார்க்கின்றது அத்தோடு இல்லாமல் அவர் ஆற்றிய அந்த உரையிலே மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள் பல நூற்றாண்டு காலமாக நிலவி வந்த அந்த இடிப்பு பிரச்சனை என்பது இப்பொழுது முடிவுக்கு வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஒரு புதிய கலாச்சாரத்தை நவீன இந்தியாவினுடைய கலாச்சாரமாக இது விளங்குகிறது பொற்கால அத்தியாயத்தை இது துவக்கி இருக்கிறது ஒரு புதிய வரலாறு துவங்கி இருக்கிறது என்று சொல்லிவிட்டது மட்டுமில்லாமல் இது அந்த பிராந்தியத்தில் அதாவது அயோத்திய பிராந்தியத்தில் பல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உலக அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை ஒரு சுற்றுலம்ப தளமாக மாறும் இதன் மூலம் வேலை பெரிய அளவிலே உருவாகும் என்று ஒரு புதிய வேலை அந்த இன்மை பிரச்சனைக்கு ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டுவது என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது உச்ச அது வழக்கு இருக்கின்றது அந்த வழக்கு அவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த விவகாரத்திலே தன்னை நேரடியாக உட்படுத்தி கொள்வது சரியல்ல வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று சொன்னார்கள் வரலாறு மீண்டும் அப்படி திரும்பக்கூடாது வரலாறு என்பது